அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 3 புது சிருஷ்டியின் தலைப்பு, பக்கம் 172 முதல் 176 வரை. உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறவர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகிறது. 103 சங்கீதம் 2-5 வசனங்கள். நாம் இப்பொழுது குறிப்பிட்ட நோய்களை புது சிருஷ்டிகளுக்கு வரும்படியாக ஆண்டவர் அனுமதித்தாலும் சரியான இருதய நிலைமையோடு வரும்போது அவர் அவர்களை குணமாக்க ஆயத்தமாக இருக்கிறார். இப்படியான ஆத்தும நோய்க்கு, புது சிருஷ்டியின் நலிந்த நிலைக்கு பரலோக கிருபையின் சிங்காசனத்தை அணுக வேண்டும். அப்பொழுது தேவ அனுகிரகத்தினால் ஆவிக்குரிய ஜீவனும் பெலனும் ஆரோக்கியமும் திரும்பி வரலாம். அப்போஸ்தலருடைய புத்திமதி என்னவெனில், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் துணிவுடன் நம்பிக்கையோடு கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எபிரேயர் 4:16 வசனம் என்பதாகும். எல்லா புது சிருஷ்டிகளுக்கும் இதே மாதிரியான அனுபவங்கள் உண்டு. இவைகளிலும் தகுந்த முறையில் அத்தியாசம் பெறுகிறவர்கள் ஆண்டவருக்குள் அவருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் அதிகதிகமாக வளருவார்கள். அவர்களுடைய தடைகள் பலவீனங்கள் கூட உதவிக்காக அவர்கள் கூப்பிடும் அவசியமும் விசுவாசத்தினால் ஆண்டவருடைய புயத்தை பிடித்து கொள்ளுவதுமே அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும் வழிகளாகும். இதன் மூலம் அவர்கள் பரீட்சைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விடுவிக்கப்படுவார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய சாக்கியங்களில் அலட்சியமாய் அல்லது அசிரத்தையாய் அல்லது அலைந்தவர்களான போது அவர்களுடைய இருதயங்களில் இருந்து ஆண்டவர் அவருடைய பிரகாசமான முகத்தை திரும்ப பெறாதிருந்தால் அவர்கள் வளர வேண்டிய விதத்தில் வளர்ந்திருக்க முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க முடியாது. கிருபையையும் உதவியையும் தேடுவது அவசியம் என்று உணரும் வேளையில் மீட்பரின் பாவ நிவாரண வேலையை மறுபடியும் நினைவு கூறுவது அவனுக்கு அவசியமாகிறது. எப்படியெனில், குமாரனின் புண்ணியத்தினால் கடந்த காலத்து பாவங்களுக்கு மாத்திரமே அன்றி ஆதாமின் பாவத்திற்கும் நாம் முதலாவது பிதாவினிடத்திற்கு வரும் வரை உள்ள நமது சொந்த கரைகளுக்கும் கிறிஸ்துவின் பலி போதுமானதாக இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய ஒரே பலியினால் எல்லாருக்குமாக வந்த அவருடைய நீதி மனப்பூர்வமாக விருப்பத்தோடு செய்யப்படாத மனதுக்குரிய ஒழுக்கத்துக்குரிய சரீர பிரகாரமான நம்முடைய எல்லா கரைகளையும் மூடுகிறது என்ற உணர்வோடு மீட்பரின் நிவாரண கிரியைகளை மறுபடியும் நினைவு கூற வேண்டும். இவ்விதமாக புது சிருஷ்டி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கிரயத்துக்கு வாங்கப்பட்டான் என்று அவன் செல்லும் குறுகலான பாதையின் பயணத்தின் போது தொடர்ந்து ஞாபகப்படுத்தப்படுகிறான். அவனுடைய அனுபவங்கள் அவனுடைய தோல்விகளும் கூட ஆண்டவருக்கு அருகாமையில் தொடர்ந்து அவனை இழுக்கிறது. இது அவரது கடந்த கால மீட்பின் கிரியையின் நிமித்தமும் தற்கால உதவி செய்கிற விடுவிக்கிற அவரின் கிரியையின் நிமித்தமும் வருகிற மதிப்புயர்வால் நடக்கிறது. இருந்த போதிலும் அநேக புது சிருஷ்டிகள் இப்படியான ஆத்ம வியாதிகளை அல்லது நோய்களை சந்திப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் மறுபடியும் தவறிவிட்டேன். என்னுடைய நல் நோக்கங்களை ஆண்டவருக்கு சுட்டிக்காட்டி ஒரு வெற்றியை அடையும் வரை கிருபையின் சிங்காசனத்தை அடைய முடியாது என்று அவர்களுக்குள்ளே சொல்ல முயலுகிறார்கள். இப்படியாக அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியத்தை தள்ளி வைக்கிறார்கள். அவர்களுடைய முந்தைய பலவீனங்களால் அவர்களுடைய மனது தொந்தரவுபடுத்தப்பட்டு அவர்களுடைய சொந்த பலத்தினால் வெற்றியை அடையும்படி முயற்சிக்கும் போது அவர்களுடைய சொந்த மாம்சத்தோடும் அல்லது சத்ருவோடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட சரியான நிலைமையில் இல்லாதிருக்கிறார்கள். அப்படியென்றால் தோல்வி நிச்சயமாக வரும். அதோடு கூட
தொடர்ந்து படிப்படியாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதலும் நின்று போகும். மேலும் திவ்ய அனுகிரகம் என்ற சூரிய வெளிச்சத்திலிருந்து மறைகின்ற மேகங்களுக்கு பணிந்து போகும் நிலையும் வளரும். இந்த மேகங்கள் அவர்களை பொறுத்தவரையில் படிப்படியாக தவிர்க்க முடியாதது என்று மதிப்பிட தோன்றும். இதற்கு எதிர்மாறான வழிமுறை பின்பற்றப்படல் வேண்டும். வார்த்தையினால் அல்லது செயலினால் அல்லது நடத்தையினால் நடந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அதனால் இன்னொருவருக்கு ஏற்பட்ட தீமையை முடிந்த அளவுக்கு சரி செய்யப்பட்டவுடன் விசுவாசத்தோடு சந்தேகத்திற்கிடமின்றி கிருபையின் சிங்காசனத்தை அணுக வேண்டும். நமக்கு எதிராக அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும், நம்மை கடுமையாக நியாயம் தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் நினைக்க கூடாது. ஆனால் இன்னொரு பக்கம் நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்முடைய மீட்புக்காக வழி செய்யும் அளவுக்கு அவருடைய நன்மையும் கிருபையும் இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே அவர்களுடைய பிள்ளைகளான பின்னர், ஆவியினாலே பிறந்த பின்னர் அவரை தேடும் போது மாம்சத்தின்படி அல்லாமல் ஆவியின்படி அவருடைய வழிகளில் நடக்க நம்முடைய சிறப்பான முயற்சிகள் எப்படிப்பட்ட தடையாயிருந்தாலும் இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக முன்னிருந்ததை காட்டிலும் இப்போது அவரது அன்பு இன்னும் ஏராளமாய் இருக்க வேண்டும். ஒரு நல்ல பூலோக தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவது போன்று தேவனும் தனக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிறந்த பூலோக நண்பர்களையும் அவர்களுடைய இரக்கம், அன்பு, மனதுருக்கம் ஆகியவற்றை மனதிற்கொண்டு இதற்கு இணையாக ஒன்றை வைத்து பார்க்கும்போது தேவனுடைய சிருஷ்டிகளில் மிக சிறந்தவர்கள் காட்டும் இரக்கம், அன்பு, மனதுருக்கத்தில் தேவன் அவர்களை காட்டிலும் அதிக அன்பும் உண்மையும் உள்ளவராக இருப்பதை காணலாம். இப்படியான விசுவாசத்தை, நம்பிக்கையை அவர் வரவேற்கிறார், அதற்கு வெகுமதியும் அளிக்கிறார். ஆரம்பத்தில் ஆண்டவரிடம் வரும்படியாக போதுமான அளவு விசுவாசம் பெற்றிருந்த அனைவரும் அவர்கள் விருப்பப்பட்டால் அவரிடத்தில் அனுதினமும் அவர்களுடைய சோதனைகளோடும் கஷ்டங்களோடும் குறைபாடுகளோடும் வருவதற்கு போதுமான அளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடையே மேகங்கள் வர அனுமதிப்பார்களெனில் தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்தண்டை சமாதானத்திற்காகவும் இழந்து போன உறவை பெற்றுக்கொள்ளுவதற்கு தேவனுடைய வார்த்தை அளிக்கின்ற அழைப்பை ஏற்க மறுத்தால் இறுதியில் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற விசேஷ வகுப்பினருக்குள் ஓரிடத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர் என்று எண்ணப்படுவர். அவரை நேசிக்கவும் அவரை நம்புகிறவர்களுமாக தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யோவான் 4:23, எபிரேயர் 11:6, 1 யோவான் 5:4. வழியிலே கஷ்டங்கள் உண்டுதான். இருந்த போதிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் இந்த நோக்கத்திற்காகவே அவர் வைத்திருக்கிற சரீரமான சபையில் அவயங்களாயிருக்கிற சகோதரர் மூலமாக தேவையான உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்குகிறார். 1 கொரிந்தியர் 12:18. உதாரணமாக நாம் குறிவைத்து செல்லும் பாயில் பிழை எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கும் நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்ளுவதற்கும் நம்முடைய கரங்களில் எதையாவது கொண்டு வரும் வரை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபையின் சிங்காசனத்தண்டை செல்வதை தள்ளி போடுவதை பார்ப்பதற்கும் அநேக நூற்றாண்டுகளாக தேவன் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிற பெரிய பாடமான நாம் எல்லோரும் பூரணமற்றவர்கள், நாமாகவே எல்லா காரியங்களையும் செய்துவிட முடியாது என்பதை முற்றிலுமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை காட்டுவதற்கும் இது நிமித்தமாக நம்மை உயர்த்தும் நோக்கத்திற்காக மீட்பர் வரவேண்டியது அவசியமாய் இருந்தது என்பதை பார்ப்பதற்கும் ஓர் உதவியாக இருக்கிறது. தன்னை நியாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று செயல்படுபவர் முடியாததொன்றை எத்தனிக்கிறார் என்பதை அவர் எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்கிறாரோ அவ்வளவுக்கு அது நல்லது. நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதெல்லாம் அன்றன்றைய நாள் பிரகாரமாக இருக்க வேண்டும். அர்ப்பணித்து கொண்ட விசுவாசிகளின் இருதயம் மிகவும் இலகியதாகவும் தொடர்ந்து ஆண்டவரோடு பேசுகிறதாக, ஐக்கியம் கொள்ளுகிறதாக இருக்குமென்றால் எந்தவிதமான பிரச்சனையானாலும் அது எழுந்தவுடன் உடனடியாக
கிருபையின் சிங்காசனத்தின் இடத்திற்கு செல்லுவது ஓர் ஆசீர்வாதமாக இருப்பதை காண்பான். அவன் அந்த நாள் முடியும் வரை கூட அப்படியாக காத்திராது செயல்படுவான். ஆனால் கிருபையின் சிங்காசனம் நமக்கு எப்பொழுதும் திறந்திருக்கும் போது ஒன்றையும் மறுநாளுக்கென்று வைக்கக்கூடாது. அலட்சியமாய் இருப்போம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கும் மாறான நிலைமையை காட்டுவதாக அமையும். சிலர் கடந்து செல்லுகின்ற அனுபவம் எப்படி இருக்கிறதென்றால், கிருபையின் சிங்காசன தண்டை வந்த பின்னர் அவர்கள் தேடுகின்ற பாவ மன்னிப்பு, பிதாவோடு ஒப்புரவாகுதல் என்ற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடைய பிரச்சனை கீழே சொல்லப்பட்டுள்ள மூன்றில் ஒன்றாக இருக்கலாம். ஒன்று, அவர்கள் விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்கலாம். தற்காலத்தில் விசுவாசத்திற்கேற்ப ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறபடியால் விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. இரண்டு, அவர்கள் செய்த பாவத்தை அறிக்கை செய்தாலும் அதை சீராக்கவில்லை. அவர்கள் இன்னொருவருக்கு செய்த தீமைக்கு பதிலாக பரிகாரம் செய்யவில்லை. அவர்களுடைய மீறுதல் ஆண்டவருக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அவரிடம் அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பை கேட்காமல் சமாதானத்திற்காய் வேண்டுவது. மூன்று, நாம் கண்டிருக்கிற இப்படியான அநேக முறைகளில் பிரச்சனை என்னவெனில், மன்றாடுகிறவர்கள் ஒருபோதும் சரியான அர்ப்பணிப்பை ஆண்டவருக்கு செய்ததில்லை. அவர்கள் திவ்ய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அனுகிரகத்தின் வெளிச்சத்தையும் பொன் விளக்குத்தண்டின் வெளிச்சத்தின் அடையாளமாயிருக்கிற ஆசீர்வாதங்களையும் உண்மையிலேயே இவைகளுக்கு அப்பால் இருந்து கொண்டு, அர்ப்பணிப்புக்கு வெளியே இருந்து கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ராஜரீக ஆசாரியத்துவத்துக்கு வெளியே சாதாரண லேவியர்களாக இம்மட்டும் தற்காலத்திற்குரிய விசேஷ கிருபை அல்லது சிலாக்கியத்தை வீணாக பெறுபவர்களாக இருக்கிறார்கள். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 177 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6, புது சிருஷ்டி, அத்தியாயம் 3, தலைப்பு புது சிருஷ்டியின் அழைப்பு, பக்கம் 177 முதல் 183 வரை. விசுவாச குறைச்சலுக்கு சரியான பரிகாரம், தேவனுடைய வார்த்தையை படிப்பதன் மூலம் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுவது, அவருடைய கடந்த கால தற்கால நன்மைகளை நினைப்பது, நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக கிருபை நிறைந்தவர் என்பதை அறிந்து கொள்வது முதலியன. இரண்டாவது, பிரச்சனைக்கு பரிகாரம் உடனடியாக முழுமையான மன்னிப்பை கோருவது, கூடுமானவரை தவறை சரி செய்வது அல்லது நஷ்டத்துக்கு ஈடு செய்வது, அதன் பின்பு முழு விசுவாச நம்பிக்கையுடன் கிருபையின் சிங்காசனத்திற்கு திரும்புவது ஆகும். மூன்றாவதாக, உள்ள பிரச்சனைக்கு பரிகாரம் இந்த சுவிசேஷ யுகத்திற்குரிய விசேஷ சாக்கியங்களையும் ஒழுங்குகளையும் அனுபவிக்கிறவர்களிடமிருந்து தேவன் கேட்கிற முழு அர்ப்பணிப்பை செய்வதாகும். இன்னொரு வகுப்பினரான அர்ப்பணம் செய்தவர்களுக்கு, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் வியாதியஸ்தராக இருப்பவர்களுக்கு கவனிப்பு தேவை. இவர்கள் தெளிவான விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பில் உண்மையுள்ளவர்கள். அவர்களுடைய மாம்சத்தை அடக்கி ஆளுவதில் சிறிதளவு அல்லது முன்னேற்றத்தையே காணாதவர்கள் போன்று இருக்கிறார்கள். உண்மையிலேயே சில விஷயங்களில் தேவனுடைய நன்மையிலும் இரக்கத்திலும் அவர்களுக்குள்ள விசுவாசம், பயம் என்ற தடைகளை அகற்றி அவர்கள் ஆரம்பத்தில் ஆண்டவரை குறித்து குறைவான அறிவு உள்ள வேளையில் இருந்ததை காட்டிலும் அதிகமாக மாம்ச பலகீனத்தால் சோதனைக்கு உட்படுத்தியது போன்று தோன்றுகிறது. அவர்களுடைய அனுபவங்கள் மிகவும் கடினமானதாகும். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் சந்திக்கிற முழு விசுவாச வீட்டாருக்கும் அப்படியாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள், மனம் திரும்புதல்கள் ஆகியவைகள் தொடர்ச்சியாக இருப்பது போல் காணப்படும். சில பண சம்பந்தமான முரண்பாடுகள் மற்றவைகள் ஒழுக்க சமுதாய குறைபாடுகள் ஆகும். இப்படியான இந்த நிலைமைக்கு பரிகாரம் என்ன? புது சிருஷ்டி எண்ணப்படுவது பூலோக காரியங்களில் சுயத்தை வெறுத்து, சுயத்தை பலியாக செலுத்தி, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்போம் என்று சாதாரணமாக உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை மாத்திரம் உடையதல்ல என்பதை நாம் அவர்களுக்கு தெளிவாக கூறுகிறோம். ஆனால் விசுவாசத்து நிமித்தம் இந்த உடன்படிக்கையை காக்க
மனப்பூர்வமாக விரும்புகிறவர்களையும் இருதயங்களை அறிகிறவரால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று எண்ணப்படுபவர்களையும் உடையதாக இந்த புது சிருஷ்டி இருக்கிறது. பிரதிஷ்டை செய்து கொண்டவர்கள் எல்லாருக்கும் சரியான முறைமை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். குமாரனால் விடுதலையாக்கப்பட வேண்டும். திவ்ய அனுகிரகத்திற்கு உரித்தான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாயிருக்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகள், நடத்தை, சிந்தைகள் ஆகியவற்றில் சில கட்டுப்பாடுகள், எல்லைகள், அடிமைத்தனம் ஆகியவைகளை உண்டு பண்ணி தன்னிச்சையாக அடிமையாக மாற வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு உதவியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலருக்கு அவருடைய வார்த்தையின்படியான என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்பதை ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் வாஞ்சிக்க வேண்டும். அவர்கள் மீறுதலுக்கு உட்பட்டு விட்டார்கள் என்று அவர்கள் காண்கிற ஒவ்வொரு நேரமும் அவர்கள் செய்கையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் செய்வது மாத்திரமல்லாமல் ஆண்டவரிடம் பாவ அறிக்கையையும் செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் இன்னும் கவனமாக இருக்க வாக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய சமீபத்திய தோல்விகள் காட்டிய பலகீனங்களுக்கு இசைவாக அவர்களுடைய சொந்த சுதந்திரங்கள் மேல் உள்ள கட்டுப்பாட்டை இன்னும் அதிகரிக்க வேண்டும். இப்படியாக விழித்திருந்து ஜெபிப்பது நம்முடைய வாழ்வின் செயல்கள் மற்றும் வார்த்தையின் மேல் காவல் வைப்பது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தத்தின்படி எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்துவது 2 கொரிந்தியர் 10:5 ஆகிய இவைகள் அவர்களுடைய இருதயத்தின் நேர்மையை மதித்து தங்களுக்கும் சகோதரருக்கும் உறுதியளிக்கும் வரை நிலைத்திராது. மேலும் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக நடக்கும்போது அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை மாத்திரமல்ல, அவரிடமிருந்து கற்றறிந்தவர்கள், அவர்களுடைய பலவீனங்கள் மேல் வெற்றி பெறுவதற்கு அவருடைய உதவியை தேடி பயன்படுத்தினார்கள் என்பதையும் எல்லோரும் பகுத்து அறிந்து கொள்ளுவார்கள். இப்படிப்பட்ட சகோதரர்கள் அல்லது சகோதரிகளுடைய நிலைமை அப்போஸ்தலர் கூறுகிறபடி முறையற்று நடக்கிறவர்கள் என்ற தலைப்பின் கீழ் வரும். ஏனெனில் அவர்கள் ஆண்டவருடைய மற்றும் அப்போஸ்தலருடைய முன்மாதிரியை பின்பற்றவில்லை. மாம்சத்தில் பலவீனமாயிருந்து ஆண்டவருடைய காரியங்களுக்கு அவகீர்த்தியை கொண்டு வருகிறவர்கள் எப்படி சகோதரரால் நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் கூறுவது என்னவென்பதை இன்னொரு அத்தியாயத்தில் பார்ப்போம். இருந்த போதிலும் இங்கே நாம் குறிப்பிடுவது என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய தவறான வழியிலிருந்து மனம் திரும்பியதற்கு சாட்சி கொடுத்து சரியான வழியில் இருதயம் செல்ல வாஞ்சித்து ஆண்டவர் மேல் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் காட்டும் வரையிலும் அவர்கள் சகோதரர்களாக மதிக்கப்பட வேண்டும். எனினும் அவர்களுடைய மாம்ச பலகீனங்களை கட்டுப்படுத்துவதில் அவர்களுடைய இருதயங்களில் கிருபையின் வல்லமையை குறித்து வெளிப்படையாக காணக்கூடிய விதத்தில் காட்டும் வரை அவர்களோடு ஐக்கியம் கொள்வதை தடை பண்ண வேண்டியது அவசியமாகிறது. அவர்கள் நீதியின் மேல் கொண்டுள்ள வைராக்கியத்தில் அதிகம் ஊக்கமுள்ளவர்களாக மாறாமலும் அவர்களுடைய மாம்சம் புதிதாக்கப்பட மனதிற்கு உட்பட்டிருப்பதற்கு போதுமான அளவு சில சாட்சியங்களை அளிக்காமலும் இருந்தால் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிற வகுப்பினர் ஆகுவதற்கு ஒருபோதும் தகுதியுள்ளவர்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கும்படி உற்சாகப்படுத்தப்பட முடியாது. எனினும் ஆண்டவர் அவரை நேசிக்கிறவர்களுக்கு, தங்களுடைய இருதயங்களில் அவருடைய வழிகளை வாஞ்சிப்பவர்களுக்கு மிகவும் கிருபையுள்ளவர் என்பதை நம்பும்படி இன்னமும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய பிரதிஷ்டை செய்து கொண்ட ஜனங்களுக்குள் சிலர் நலிந்து பஞ்ச நிலையில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் அவரோடு முழுமையான ஐக்கியம் கொள்ள ஊக்கமாக வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் அதை எப்படி அடைய வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதற்கு தேவையான அறிவில் குறைவு பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதாகமத்தை வைத்திருந்தது உண்மைதான், ஆனால் அவர்களுடைய கவனம் அதிலிருந்து வேறு பக்கம் ஈர்க்கப்பட்டது. அவர்கள் தேவ சிந்தை அல்லது தேவ ஆவியின் பின்னால் ஓடாமல் மனிதர்களின் பாரம்பரியத்திற்கு பின்னால் ஓடவும் போதகர்கள், உபதேசியார் போன்றவர்களை அதிகமாக நோக்கவும் கற்றுக்கொண்டார்கள். ஆகவே அது நிமித்தமாக சரியான ஆவிக்குரிய போஷாக்கில் குறைவு பட்டார்கள். அதன் விளைவு என்னவென்றால் அவர்கள் பாரம்பரியத்தோடு அதிருப்தி அடைந்து உள்ளார்கள். இருந்த போதிலும் தங்கள் முழு இருதயத்தோடும் தேவனோடு எப்படி கிட்டு சேர்வது என்று அறியாதிருக்கிறார்கள். ஏனெனில் தேவனுடைய நன்மையையும் கிறிஸ்து இயேசுவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் அறியாதிருக்கிறார்கள். அதோடு கூட
உலகத்திற்கு படிப்படியாக வர இருக்கிற இரட்சிப்பின் மேன்மையான திட்டத்தையோ அல்லது புது சிருஷ்டியாகும்படி சபைக்கு வருகிற அழைப்பை குறித்தோ அறியாதிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பஞ்ச நிலைமைக்கு எல்லாவற்றிற்கும் முதலாவதாக திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் தேவைப்படுகிறது. அதன் பின்பு திவ்ய வெளிப்பாடு என்ற பலமான ஆகாரம் தேவைப்படுகிறது. அவர்கள் பொதுவாக சபையில் காணப்படுகின்ற வெற்றிடத்தை கண்ட பின்னர் தங்களுடைய இருதய பசியில் திருப்திப்படும்படியாக உலக பிரகாரமான களியாட்டங்கள் போன்றவைகளை தேட முயற்சிக்கிறார்கள். எனினும் இந்த அருமையானவர்கள் நிந்திக்கப்படவோ ஒதுக்கப்படவோ கூடாது. ஆத்ம திருப்திக்காக பல்வேறு திசைகளில் வீணாக முயற்சி செய்து பார்த்துவிட்டு அவைகளை ஆவிக்குரியவைகளுக்கு மாறாக காணப்படுவதை அறிந்து மறுபடியும் திரும்புகிற இந்த வகுப்பாரில் சிலரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்காலத்திற்குரிய சத்தியத்தை பெற்ற பின்னர் ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில் ஆவியின் கிருபைகளிலும் அறிவிலும் மலருவதையும் நாம் கண்டிருக்கின்றோம். பலதரப்பட்ட சபை பிரிவுகளில் இப்படிப்பட்டோர் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம். தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்தை கண்டவர்களுக்கு இருளின் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வருவதற்கு ஓர் உதவிக்கரம் நீட்டுவதும் ஆவிக்குரிய விஷயத்தில் பட்டினி என்கிற நிலையிலிருந்து அபரிமிதமான கிருபைக்குள்ளும் சத்தியத்திற்குள்ளும் கொண்டு வருவதும் அவர்களுக்கு கிடைத்த சாக்கியமாய் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிப்பதில் ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுவதற்கு தேவனுடைய வசனத்தின்படி பரத்திலிருந்து ஞானமும் கிருபையும் பெறுதல் வேண்டும். இவர்கள் அன்புடனும் உண்மையுடனும் தொடர்ந்து பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பரிச்சார்த்தமான நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு முன்னதாக வருகிறது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பரிச்சார்த்தமான நீதிமானாக்கப்படுதலானது கிறிஸ்து மானிடரின் மீட்பராக மரித்தார் என்றும் இது நிமித்தமாக தேவனோடு ஒப்புரவானது நிமித்தம் உண்டாகும் சில ஆசீர்வாதங்கள் மனுக்குலத்திற்காக சம்பாதிக்கப்பட்டன என்றும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கல்ல, ஆனால் அதைவிட மேலாக நீதிமானாக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக ஆவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அர்ப்பணிப்பும் தேவை என்று காட்டுவதை நாம் முன்னமே குறிப்பிட்டிருக்கிறோம். பாவமானது அதிகமாக குற்றம் நிறைந்ததாய் இருக்கிறது. ரோமர் 7:13 என்ற உண்மையையும் அதிலிருந்து விடுபடுவதற்கான விருப்பமுற்று அதன் ஆதிக்கத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் விடுபடுவதற்காக விருப்பமுற்று நீதியாக நீதியின் பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு நீதியுள்ள சிருஷ்டிகரோடு இசைவாயிருப்பது என்ற உண்மையையும் உணர்ந்து கொள்ளுவது என்பதை நீதிமானாக்கப்படுதல் உணர்த்துகிறது. மேலும் அந்த விசுவாசி அவனுடைய வாழ்வின் எல்லா விஷயங்களிலும் நீதியின் பிரமாணங்களை பின்பற்றும்படியாக அவனுடைய மனதை சித்தத்தை செலுத்த தீர்மானித்து விட்டான் என்பதையும் குறிக்கிறது. இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட வரும்போது பரிட்சார்த்தமான நீதிமானாக்கப்படுதலை கொண்டு வருகிறது. ஆனால் அது பலியை குறிப்பதில்லை. தேவனுக்கு அவருடைய சிருஷ்டிகள் எல்லாம் நீதியை அங்கீகரிக்க வேண்டும், அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும் என்ற உரிமையுடன் சொல்ல அதிகாரம் உண்டு. இல்லாவிட்டால் அவர்களை அவருடைய அந்நியர்கள், அவருடைய சத்துருக்கள் என்று எண்ணவும் அதிகாரம் உண்டு. ஆனால் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமே அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் நம்முடைய ஜீவனை பலியாக செலுத்த வேண்டும் என்று தேவன் கேட்கவில்லை. ஆகவே பலி செலுத்துவது தன்னிச்சையாக ஒரு செயல் என்று வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1 என்று அறிக்கையிடுகிறார். புத்தியுள்ள ஆராதனையாக சொல்லப்பட்டது, ஆனால் அது கட்டளையாக வற்புறுத்தப்படவில்லை. சிலருக்கு பலி செலுத்தும்படியான அர்ப்பணிப்பு ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்ற வாஞ்சையை பெற்றவுடனே தொடர்ந்து வரும். அது முன்னதாக அல்ல, பின்னதாக வர வேண்டும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி நாம் தேவனோடு எவ்வித தொடர்பும் கொள்ளுவதற்கு முன்னரும் அவரோடு எவ்வித ஐக்கியம் கொண்டவர்களாக இருந்தாலும் குறைந்தபட்சம் பரிச்சார்த்தமாக அவரால் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருத்தல் வேண்டும்.
மற்றவர்களுக்கு முழுமையான அர்ப்பணிப்பு என்ற சிந்தை வருவதற்கு முன்னதாகவே அல்லது உலக பிரகாரமான நன்மைகளை ஆண்டவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் பலியாக செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு முன்னதாகவே இப்படியான நீதிமானாக்கப்பட்ட நிலை எட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலைமையின்படி நீதிமானாக்கப்பட்ட பாதையில் தேவனோடு இசைந்தவர்களாய் நடக்க ஆரம்பிக்கிறவர்கள் உலகத்திலிருந்தோ அல்லது சத்துருக்களினிடத்தில் இருந்தோ அல்லது அவர்கள் இருக்கும் இடத்திலோ எதிர்ப்பை சந்திப்பதற்கு முன்னர் இந்த பாதையில் வெகு தூரம் செல்ல மாட்டார்கள். நீதியின் பாதையானது படிப்படியாக மேலே ஏறக்கூடிய ஒன்றாகவும் மிகவும் செங்குத்தாகவும் கடினமானதாகவும் இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். இந்த நீதியின் பாதையில் தற்போதைய பாவ சூழ்நிலையை தொடர்ந்து செல்வது என்பது முழுமையாக பூலோக நலன்கள், பூமிக்குரிய ஆசைகள், நட்பு போன்றவைகளை பலியாக செலுத்துகிறதாகும். இந்த இடத்தில் பாதைகளின் பிரிவு வருகிறது. ஒரு பாதையானது மேல் நோக்கி மகிமைக்கும் கணத்திற்கும் அழியாமைக்கும் செல்கிறது. இந்த பாதைக்குள் தாழ்மை, சுயத்தை வெறுத்தல், பலி செலுத்துதல் என்ற குறுகலான வாசல் வழியாகத்தான் செல்ல முடியும். உள்ளே நுழைந்த பின் அது கரடு முரடான பாதையாக காணப்படும். இருந்த போதிலும் கண்ணுக்கு புலப்படாத பணிவிடை ஆவிகள் யாத்திரிகர்களுக்கு உதவி செய்கின்றன. இதில் தலைவரான கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அங்கும் இங்குமாக பிரகாசிக்கின்றன. அவைகள் யாத்திரை முடியும் வரை உதவியையும் போதுமான கிருபையையும் உறுதியளிக்கின்றன. பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா காரியங்களும் அவர்களுடைய உன்னத நன்மைக்குரியது என்றும் இறுதியில் புது சிருஷ்டியில் அங்கத்தினராகுவதற்கு ஏதுவாகும் என்றும் ஆயிர வருட அரசாட்சியின் மகிமையான கிரியையில் பங்கு பெறுவதற்கு ஏதுவாகும் என்றும் காண்பிக்கும். இந்த திறப்பின் வாசலில் பலி செலுத்துவதற்கு கூட முழு பிரதிஷ்டை என்று பொருள்படும். இதில் பரிட்சார்த்தமான நீதிமானாக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் வேத வசனத்திலிருந்து வருகிற அழைப்பின் குரலுக்கு செவி கொடுத்து அது கொடுக்கிற நல்ல உத்தரவாதங்களால் யாத்திரையை மேற்கொள்ளும்படியாக தங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு உள்ளே நுழைவதற்காகும் கிரயத்தை கணக்கிட்டு சிறிது நேரம் நிற்கிறார்கள். இந்த திறப்பின் வாசலுக்கு வெளியே அநேக சிறு பாதைகள் உண்டு. இவ்வளவு தூரம் இந்த சிறு பாதைகள் மூலம் வந்தவர்கள் மகிமைக்கும் கணத்திற்கும் அழியாமைக்கும் செல்லும்படியாக எளிதான வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா வழிகளும் வீணானதாய் இருக்கின்றன. இப்படியான நூற்றுக்கணக்கான சிறு பாதைகள் உண்டு. சில கொஞ்சம் செங்குத்தாக சுயத்தை வெறுப்பதை குறிக்கும் வகையில் செல்கிறது. மற்றவைகள் விட்டு கொடுக்கும்படி கீழ்நோக்கி அதிகதிகமாக உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நோக்கி வருகிறது. இருப்பினும் இந்த சிறிய பாதைகள் ஒன்றிலும் உற்சாகப்படுத்துகிற வாக்குத்தத்தங்கள் காணப்படுவதில்லை. தொடர்ந்து வருகிற மகிமையில் கிறிஸ்து இயேசுவோடு நெருங்கிய உறவை பெறுவதற்காக உலக ஆசைகளை உதறி தள்ளி அவர்களுடைய ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக குறுகலான பாதைக்கு வரும் பலி எனும் தாழ்வான திறப்பின் வாசலுக்குள் பிரவேசிப்பவர்களுக்கு மாத்திரமே இந்த வாக்குத்தத்தங்கள் உரித்தனவாகும். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 183 முதல் அடுத்த பாகத்தில் காண